10/7/2021 காலை மரலில் ஓம் சாந்தி பாப்தாதா. இனிமையான குழந்தைகளை, தன்னுடைய சுயதர்மத்தில் நினைத்திருந்து தங்களுக்குள் அன்போடு ஒருவருக்கொருவர் ஓம் சாந்தி சொல்லவும், இதுவும் கூட ஒருவருக்கொருவர் மரியாதை அளிப்பதாகவும் கேள்வி. பக்திகள் கூட பகவானுக்கு பிரசாதம் படைக்கிறார்கள், இங்கே குழந்தைகளாகிய நீங்களும் படைக்கிறீர்கள், இந்த பழக்கம் ஏன்? பதில், ஏனென்றால் இது கூட அவருக்கு மரியாதை அளிப்பதாகும். சோபாப நிராகரர் எதையும் அனுபவிக்காதவர் என்பது உங்களுக்கு தெரியும். சாப்பிடுவதில்லை, ஆனால் வாசனை சென்றடைகிறது. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் அல்லல் பதித பாவனர் பாபா ஆவார். எனவே நிச்சயமாக அவருக்கு பிரசாத வைக்க படைக்க வேண்டும். பாடல். நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. குழந்தைகளின் மனதிலிருந்து கூட ஓம் சாந்தி எழுகிறது. யாருக்காவது நமஸ்காரம் கூறினால் அவர்களும் திரும்ப நமஸ்காரம் என்கிறார்கள். இங்கே தந்தை ஓம் சாந்தி என்றார். ஆகவே அனைத்து குழந்தைகள், இவருடைய ஆத்மா உட்பட அனைவரின் மனதிலிருந்தும் ஓம் சாந்தி என்றால் நம் ஆத்மா சாந்தி சர்வமானது என்பது வரும். பதில், மரியாதை அளிக்க வேண்டும் அல்லவா? இது பதிவாகிவிட்டது அல்லவா? வேறு யாரும் இவ்வாறு பொருளுடன் கூற முடியாது. பாபா ஞானசூரியன் ஓம் சாந்தி என்கிறார். ஞானசந்திரன் கூட ஓம் சாந்தி என்கிறார். ஞான நட்சத்திரங்கள் கூட ஓம் சாந்தி என்கிறார்கள். நட்சத்திரங்கள் அனைவரும் வந்துவிட்டனர். இப்போது குழந்தைகளாய் உங்களுக்கு சுயதர்மம் பற்றி தெரிந்துவிட்டது. அதாவது நாம் சாந்தி சொல்வமானவர்கள், சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். இது உங்களுக்கு நிச்சயமாகிவிட்டது. நீங்கள் ஆத்மாவை சரியாக தெரிந்து கொண்டீர்கள். மகானாத்மா பாவாத்மா என்று கூட கூறப்படுகிறது. ஆத்மா தான் ஒரு உடலை விட்டு இன்னொன்று எடுக்கிறது. ஆனால் ஆத்மாவின் உண்மையான அறிமுகம் யாருக்கும் இல்லை. ஆத்மாக்களாகிய நாம் இவ்வளவு சிறியதாக இருக்கிறோம். 84 பிறவிகளின் நடிப்பை நடிக்கின்றோம். இது உங்களுக்கும் தெரியவில்லை, வேறு யாருக்கும் தெரியவில்லை. இப்போது நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். தந்தையை தன்னுடைய ராக்கிக் கொண்டிருந்தோம். குழந்தைகள் சுத்த அடைவதற்காக தந்தையை தன்னுடைய ராக மாற்றிக்கொள்கிறார்கள். ஆத்மாக்களாகிய நம்முடைய லேட்டர் தந்தை இந்த பிரம்மாவின் உடலில் வந்திருக்கிறார். பிரம்மாவின் உடலில் வந்து ஆதிசநாதனை தேவி தேவதா தர்மத்தை உருவாக்கிறார்கள் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். புனக்கல்பத்திலும் கூட ஆதிசநாதனை தேவி தேவதா தர்மம், அதாவது சூரிய வம்சத்தின் தர்மம் ஸ்தாபனையானது. இந்த சாமனை கரையத்தை கல்பகல்பமாக பாபாதம் செய்கிறார். அவருக்கு பகவான் என்று கூறப்படுகிறது. துக்கத்தை நீக்கி சுகம் கொடு என்று அனைவரும் பகவான் தந்தையிடம் கேட்கிறார்கள். துக்கத்தை நீக்கிய சுகம் கொடு என்று அனைவருக்கும் பகவான் தந்தையிடம் கேட்கிறார்கள். சுகம் கிடைத்து விடுகிறது என்றால் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கேட்கிறார்கள், ஏனென்றால் துக்கம் இருக்கிறது. அங்கே எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அனைத்தையும் கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். ஆகையால் சத்தியுகத்தில் யாரும் பாபாவை நினைப்பதில்லை. குழந்தைகளை நான் சுக உலகிற்கு அதிபதியாக்கிறேன் என பாபா புரிய வைக்கிறார். இந்த பாபாவிடமிருந்து நாம் மீண்டும் சுகதாமத்தின் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தை அடைகிறீர்கள். பக்தி மார்க்கம் எப்படி நடக்கிறது என்று உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. மனித சிருஷ்டி என்ற மரம் எவ்வாறு உருவாகிறது, வளர்கிறது, அழிகிறது அல்லது நாடகத்தின் முதலிடைகிறது என்ன? இது மனித சாகார உலகமாகும். இது நிராகர ஆத்ம உலகமாகும். நாம் முழுமையாக அரை கல்பம் பக்தி செய்தோம் என குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள். இப்போது கலியுகத்தின் முடிவாகும். சங்கமத்தில் சொத்து கிடைக்கிறது. இதை குழந்தைகளுக்கு நன்கு புரிய வைக்க வேண்டும்.
இப்போது நாம் சங்கமத்தில் இருக்கின்றோம். இதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்வீர்கள். எதுவரை அறிமுகம் கொடுக்கவில்லையோ அதுவரை யாரும் வரை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நிச்சயம் சங்கம் யுகம் வருகிறது. அப்போது பழைய உலகம் புதியதாக மாறுகிறது. இது முழுவதும் பழைய உலகமாகும். இதற்கு கலியுகம் என்று பெயர். முதன் முதலில் முழு உலகத்திலும் ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கிறது என்பதை கூட நீங்கள் அறிகிறீர்கள். புது உலகத்தில் பாரத கண்டம் மட்டும் இருக்கிறது. மிக சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். புதிய உலகிற்கு தான் சொர்க்கம் என்று தர கூறப்படுகிறது. இதன் மூலம் புதிய உலகில் புதிய பாரதம் இருந்தது என்று நிறுவனமாகிறது. இப்போது பழைய உலகத்தில் பழைய பாரதம் இருக்கிறது. புது உலகத்தில் புதிய பாரதம் புதிரெண்டு வேண்டும் என காந்தி கூட கூறினார். இப்போது புதிய பாரதம் அல்லது புதுடெல்லி இல்லை. புதிய பாரதத்தில் இந்த லட்சுமி நாராயண ராஜ்யம் இருந்தது. புதிய பாரதத்தில் இந்த லட்சுமி நாராயண ராஜ்யம் இருந்தது. இப்போது அதே பாரதத்தில் ராவணி ராஜ்யம் இருக்கிறது. புதிய உலகம் புதுடெல்லி இந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அவருடைய ராஜ்யம் இருந்தது என்பதை கூட எழுத வேண்டும். புது உலகத்தை உருவாக்க வேண்டியவர்கள் உருவாக்கக்கூடியவர்களை புது உலகத்தை உருவாக்கக்கூடியவர்களை இதை புரிந்து கொள்வார்கள். பிரமாமணமாக புது உலகம் சொர்க்கம் சாவணியாகின்றது. அந்த சொர்க்கத்தின் ஆசை அடைவதற்காக நீங்கள் வருகிறீர்கள். பாபா உங்களுக்கு எதிர்த்து தெரிவிக்கிறார். மேலும் முயற்சி செய்திருக்கின்றார். எதிரில் சந்திக்கும் வருகிறீர்கள். மேலும் அங்கேயும் அமர்ந்து படிக்கிறீர்கள். நேரடியாக சந்திக்க மன விரும்புகிறது. அந்த மனிதர்களை நேரடியாக சந்திக்கிறார்கள். இங்கே நீங்கள் சோபாவை சந்திப்பதற்காக நாங்கள் சொல்கிறோம் என கூறுகிறீர்கள். அவரும் நிராகரர் அல்லவா? ஆத்மாக்களாகிய நாமும் நிராகரர். நாமும் இங்கு நடிப்பதற்காக வருகிறோம் அல்லவா? யாருக்கு பெயர் பாவம் இருக்கிறதோ அவர்களுக்கு நடிகர்கள் ஆவார். பகவானுக்கு பெயர் பாட்டி இருக்கிறது அல்லவா? நிராகரர் சிவனை தான் பகவான் என்று அழைக்கிறோம். வேறு யாருக்கும் பகவான் என்று கூற முடியாது. பகவான் நிராகரர் என்று பாடப்படுகிறது. அவருக்கும் பூஜை நடக்கிறது. ஆத்மாக்களுக்கும் பூஜை நடக்கிறது. ருத்ர ஐக்கியத்தை படைக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் மண்ணினால் சாலை கிராமத்தை உருவாக்கிறார்கள். பள்ளினால் உருவாக்குங்கள் அல்லது மண்ணினால் செய்வதை உடைப்பது எளிதாக இருக்கின்றது. உலகத்தில் இருக்கும் இந்த விஷயங்கள் பற்றி தெரியவில்லை. ருத்ர வேள்வியில் எத்தனை ஆத்மாக்களுக்கு பூஜை செய்ய முடியும்? குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பக்தர்கள் அனைவரும் பகவானின் குழந்தைகள் ஆவார்கள். பாபா நினைக்கிறார்கள். சோபாபை பாதத்தெல்லாம் வருகிறார்கள் என பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் சில குழந்தைகளை அவருடைய உதவியாளராக இறை தொண்டர்களாக மாறுகிறீர்கள். அவருடைய பூஜையை தான் பக்தர்கள் சாலை கிராமமாக உருவாக்கி செய்கிறார்கள். வேள்விகள் படைக்கிறார்கள். அதில் சிறிய வேள்விகள் கூட இருக்கிறது. பெரியது கூட இருக்கிறது. மிகப்பெரிய பணக்காரர்கள் பெரிய வேள்வியை படைக்கிறார்கள். லட்சம் லட்சம் உருவாக்குகிறார்கள். சிறிய வேள்வியாக இருந்தால் 5-10,000 உருவாக்குகிறார்கள். செட்டு எப்படியோ அப்படி வேள்விகளையும் அதில் சாலை கிராமங்களையும் உருவாக்குகிறார்கள். செட்டு எப்படியோ அப்படி வேள்விகளையும் அதில் சாலை கிராமங்களையும் உருவாக்குகிறார்கள். ஒரு சிவன் மற்றவை சாலை கிராமம் உருவாக்கிறார்கள். பிறகு அவ்வளவு பிராமணர்கள் வேண்டும். பல பேர் வேலைகளை பார்த்திருக்கிறீர்கள். பாபா குழந்தைகளாக நமக்கு சேவை செய்கின்றார்கள் சென்றுகிறார் என அறிகிறீர்கள். பிறகு நாம் மற்றவர்களுக்கும் சேவை செய்கிறோம். ஆகவே தான் பூஜை நடக்கிறது. இப்போது நீங்கள் பூஜைக்குரியவராகிறீர்கள். பாபா தாங்கள் எப்போது பூஜைக்குரியராக ஆத்மா குறைகிறது. எங்களையும் பூஜைக்குரியவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். பூஜைக்குரிய ஆத்மா சரீரம் தரிக்கிறது. அப்போது பூஜைக்குரிய தேவதைகளா என்ற ஆத்மா தான் பூஜைக்குரியவராகவும் பூஜாரியாகவும் ஆகிறது. பாபா ஒரு முறை தான் வருகிறார். பிறகு ஒருபோதும் பாபா ஆத்மாக்களை படிக்க வைக்க மாட்டார். இது நடக்காது. ஆத்மா தான் கேட்கிறது. ஆத்மா எப்படி உடல் மூலமாக கேட்கிறதோ அதுபோல் பரமபிதா பரமாத்மா சுப்ரீம் ஆத்மா கூட சரீரத்தின் ஆதாரத்தை எடுத்து இவர் மூலமாக கேட்கின்றார். இவர் மூலமாக ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். அவருக்கு தனக்கென்று உடல் கிடையாது. பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு கூட தங்களுக்கு என்ற சூட்சம் உடல் இருக்கிறது. இங்கேயும் அனைவருக்கும் அவரவருக்கென்று உடல் இருக்கிறது. இது சாகர உலகமாகும். ச
சிவபாபா நிராகராமர் அவர் ஞான கடவுள் சுக கடல் அன்பு கடல் ஆதரிக்கிறார். அவர் வந்து அனைவரையும் அழிக்கிறது துணியாக மாற்றுகிறார். இதில் தூண்டுதலின் எந்த விஷயமும் கிடையாது. நான் ஒரு வேளை தூண்டுதலில் தான் தூய்மையாக மாற்ற வேண்டும் என்றால் பிறகு இங்கே வந்து ரதத்தை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? சிவனுடைய கோவிலில் முன்னால் காலை மாட்டை வைக்கிறார்கள். மனிதர்களும் சுத்தி முற்றிலும் கல்பத்தியாக இருக்கின்ற காரணத்தால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. காலை மாட்டை சிவனுக்கு முன்னால் ஏன் வைக்கிறார்கள்? கோசாலை என்ற பெயரை கேட்டதும் காலை மாட்டை வைத்து விட்டனர். இப்போது காலை மாட்டின் மீது யார் சவாரி செய்து கிருஷ்ணனின் ஆத்மா சத்துவத்தில் இருக்கிறது இலங்கையில் வந்து அமர்வதற்கு அவருக்கு என்ன அவசியம் இருக்கிறது? எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு திரௌபதி கிடையாது, நிறைய பேர் அழைக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாடகத்தை உருவாக்கிவிட்டனர். ஸ்ரீ கிருஷ்ணர் புடவைகளை கொடுத்து கொண்டே போகிறார். பொருள் எதுவும் புரியவில்லை. இப்போது குழந்தைகளாக நீங்கள் 21 பிரிவுகளுக்கு துன்பப்படக்கூடாது என புரிந்து கொள்கிறீர்கள். இவ்விடத்தின் விஷயத்தில் இங்கே கொண்டு சென்று விட்டனர். பக்தி மரத்தில் பல கதைகள் இருக்கிறது. இந்த கதைகள் அனைத்தும் அனாதியாகும் என்று கூறுகிறார்கள். மருதிரை எடுத்து கேட்டுக்கொண்டே இருந்துள்ளனர். அனாதி என்றாலும் எப்போதிலிருந்து ஆரம்பமாகியது என்பது தெரியவில்லை. ராவணராஜன் எப்போதிலிருந்து ஆரம்பமாகியது என்பதும் தெரியவில்லை. அதை பற்றி எந்த வர்ணனையும் இல்லை. நீங்கள் எவ்வளவு சேவை செய்வீர்கள்? அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் போன்றவைகள் இருக்கின்றது, சத்தியத்திலும் இருக்கின்றது, இப்போதும் இருக்கின்றது. அதை மாற்ற முடியாது. நீங்கள் அனைவரும் நிமித்தமாக இருக்கிறீர்கள். பாரதத்தினரை தான் மீண்டும் இரண்டில் இருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். பக்தி மாற்றத்திற்கு காரியம் என்று கூறப்படுகிறது. உங்களுக்கு மகிமை இருக்கிறது. நீங்கள் புலோக நட்சத்திரங்கள் நட்சத்திரம் இருக்கிறது என்றால் சந்திரன் சூரியன் கூட இருக்க வேண்டும். இது உங்களுடைய ஆன்மீக தீர்த்தமாகும். நீங்கள் பிறகு மரண உலகத்திற்கே வருவதில்லை. அது போன்று யாத்திரைக்கு சொல்கிறீர்கள். இப்போது இந்த மரண உலகமாகும். பிறகு இங்கேதான் அமரலோகம் உருவாகும். துவாபர யுகத்திலிருந்து மரண உலகம் ஆரம்பமாகிறது. இப்போது நீங்கள் அண்மையிலும் உண்மையான அமர கதையை அமரலோகத்திற்கு சொல்வதற்காக கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மாக்களாக நம்முடைய யாத்திரை தனிப்பட்டது என நீங்கள் அறிகிறீர்கள். நீங்கள் இங்கே அமர்ந்து யாத்திரைக்கு போவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். நினைவினால்தான் உங்களுடைய விகரமங்கள் அழியும். அந்த யாத்திரைக்கு செல்கிறீர்கள். விகரமாக எங்கே அழிகின்றது? குடிக்கும் பழக்கம் மனிதர்களுக்கு எவ்வளவு இருக்கிறது என்றால் மறைத்து கூட நிச்சயம் எடுத்து சொல்கிறார்கள். இன்றோ யாத்திரைகள் எதையும் அழுக்கானவர்கள் கூட இருக்கிறார்கள். அனைவருமே அழுக்கானவர்கள். விஷயம் பிராமணர் எப்படி அழுக்காக இருக்கிறார்களோ அப்படி யாத்திரை செய்பவர்களும் அழுக்காக இருக்கிறார்கள். வழிகாட்டிகள் யாத்திரை செய்திருக்கிறார்கள். அவர்களே தூய்மையாக இல்லை. நீங்களே தூய்மையாக இருக்கிறீர்கள். நீங்களே உண்மையான பிராமணன். உங்களுடைய ஆத்மா தூய்மையாக இருக்கிறது. நினைவு யாத்திரையால்தான் நீங்கள் தூய்மையாகிறீர்கள். சதோப்பிரதானமாக வேண்டும். பாபா அடிக்கடி இனிமையான குழந்தைகளை என எழுதுகிறார். இந்த சோபாபா ஆத்மாக்களுக்கு எழுதினார். என்னை நினைத்தால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோப்பிரதானமாகி சதோப்பிரதான உலகத்திற்கு அதிபதியாகிவிடலாம். அவ்வளவுதான். ஒரே ஒரு டைரக்ஷன் தான் முக்கியமாக இருக்கிறது. எவ்வளவு எளிதாக இருக்கிறது? நினைவினால்தான் பாவங்கள் அடியும். நினைக்கவில்லை என்றால் பாவங்கள் அழியாது. பிறகு தண்டனை அடைவீர்கள். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் சொல்லுங்கள், வருமானத்தை சம்பாதிக்கலாம் என பாபா கூறுகின்றார். உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் சாப்பிட்டாலும் பாபாவை மட்டுமே நீங்கள் உங்களுடையது வருமானமாகும். குழந்தைகளுக்கு இன்னும் எளிதாகும். இதில் எந்த ஒரு கவனத்தின் விஷயமும் கிடையாது. ஸ்ரீநாத் கோவிலில் ஸ்ரீநாத்தின் அமருகிறார்கள். பிரசாதம் படைக்கிறார்கள். இருப்பினும் பிரச்சனை அல்லவா? பிரசாதம் கூட யாருக்கும் படைக்க வேண்டும். ஒரு சோபாபாதன் அதிகாரியாகவார். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் பதீத பாவனர் அவரே. நான் இதையும் ஏற்றுக்கொள்வதில்லை என பாபா கூறுகின்றார். நீங்கள் என் மீது தண்ணீரை கலந்த பாலை ஊற்றுகிறீர்கள். இந்த பிரசாதத்தை படைகிறீர்கள். நானும் நிராகரமான இதை அனுபவிக்காதவன். என்னை என்ன உறுதி செய்கிறார்கள்? என் முன்னால் பிரசாதம் வைக்கிறார்கள். ஆனால் பக்தர்கள் பிரசாதம் வைக்கின்றனர். அவர்களே பங்கிட்டு உண்கின்றனர். சோபாவை நிச்சயம் பிரசாதம் படைக்க வேண்டும் என நீங்கள் அறிகிறீர்கள். பிறகு பங்கிட்டு நீங்கள் உண்கிறீர்கள். இதுவே ஒருவருக்கு மரியாதை அளிப்பதாகும். நான் சோபாவிற்கு பிரசாதம் படைக்கின்றோம். சோபாவின் பொக்கிஷம் அல்லவா? யாருடைய பொக்கிஷமோ அவருக்கு நிச்சயம் பிரசாதம் வைக்க வேண்டும். நீங்கள் பிரசாதம் படைக்கிறீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் தான் உண்கிறீர்கள். இந்த வரமாக உண்ணுகிறார். நான் உண்பதில்லை. மற்றபடி வாசனை வருகிறது அல்லவா? மிகவும் நன்றாக பிரசாதம் செய்யப்பட்டிருக்கிறது. சொல்வதற்கு கூட உடல் வேண்டும் அல்லவா?
நிபரமாக சாப்பிட முடியும். இந்த உடல் இவருடையது அல்லவா, நான் இவருக்குள் மட்டும் பிரவேசாங்கிறேன், வாயை பயன்படுத்துகிறேன். குழந்தைகளாய் உங்களை அழுக்கிலிருந்து தூய்மையாக்குவதற்காக பசுவை என கூறுகிறீர்கள் அல்லவா. உண்மையில் பசுவும் இருக்கிறது இறந்து தான் குழந்தைகளாய் உங்களை பெற்றெடுக்கிறார் என நீங்கள் அறிகிறீர்கள். இங்கேயும் தாய் தந்தையர் இருவரும் இருக்கிறார்கள். ஆனால் தாய்மார்கள் யார் பார்த்துக்கொள்கிறார்கள்? ஆகையால் சரஸ்வதி நிமித்தமாக நடவு தந்தை வைத்தனர். மாதா குருவின் மகிமையில் கூட வேண்டும் அல்லவா. குரு முதல் நம்பரில் பிரசத்தமானவர் குரு பிரம்மா என்பது சரியாக எப்படி தந்தையோ அப்படி குழந்தைகள் தாமர்களாக நீங்களும் உண்மையான குரு ஆகிறீர்கள். அனைவருக்கும் சொர்க்கத்தின் உண்மையான வழியை காட்டுகிறீர்கள். ஆத்மாதன் வாய் மூலமாக மண்மனமாக மத்தியாதிபவை என்ற வழியை காட்டுகிறது. தாய் தந்தை குழந்தைகள் அனைவரும் அதே வழியை தெரிவிக்கிறார்கள். இங்கே நீங்கள் நேரடியாக அமர்ந்திருக்கிறீர்கள் நினைவிருக்கிறது. பிரகிட்டிருக்கின்றதும் மறந்து போய்விடுகிறது. இங்கே ஆனந்தம் வருகிறது. பாபாவிடம் வந்திருக்கிறோம். சீதர்சன சக்கரதாரியாகி முக்திதாமும் பாபாவை மற்றும் ஆசை நினைவுனா பாபா கூறுகிறார் நல்லது. இனிமையான இனிமையான இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை மகன் பார்த்தது நண்பர் நிலை மற்றும் காலை வணக்க ஆண்மையில் குழந்தைகளுக்கு ஆண்மையை தந்தை நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் தங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு மற்றும் தந்தைக்கு உண்மையான மதிப்பளிக்க வேண்டும். பாபா எதையும் அனுபவிக்காதவராவார். ஆனால் அவருடைய பண்டாரங்களிலிருந்து வாழ நடக்கிறது. அவருக்கு முதலில் நிச்சயம் படைக்க வேண்டும். பூஜைக்குரியவராக ஆவதற்கு இறை தொண்டராக வேண்டும். பாபா உடல் சேவையில் உதவியவராக வேண்டும். எப்போதும் ஆத்மா உடல் இரண்டுமே தூய்மையாகிறதோ அப்போது பூஜை நடக்கும். பிரதானம் தன்னை பொறுப்பாளர் என புரிந்து கொண்டு ஒவ்வொரு கர்மத்தையும் சரியான விதிப்படி செய்யக்கூடிய சம்பூர்ண வெற்றி செல்வமாக. இந்த சமயம் சங்கமயோகம் சிரேஷ்ட ஆத்மாக்களாகி உங்களுடைய ஒவ்வொரு சிரேஷ்ட கர்மமும் ஒரு கல்பத்திற்காக சட்டமாகி கொண்டிருக்கிறது. எனவே தன்னை சட்டத்தை உருவாக்குவதென புரிந்து கொண்டு ஒவ்வொரு கர்மமும் செய்யுங்கள். இதன் மூலம் ஒவ்வொரு தினம் தானாகவே முடிவடைந்துவிடும். சங்கமயோகத்தில் நாம் சட்டத்தை உருவாக்குவதில் பொறுப்பான ஆத்மாக்கள் ஆகும் என்ற இந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு கர்மமும் செய்யுங்கள். அப்பொழுது சரியான விதிப்படி செய்யப்பட்ட கர்மத்திற்கான சம்பூர்ண வெற்றி அவசியம் கிடைக்கும். உலகம் சகல சக்திவான் தந்தை துணையாக இருக்கின்றார் என்றால் மாயை காகித புலி ஆகிவிடும். பாபா நீங்கள் வரதானத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னை பொறுப்பாளர் என புரிந்து கொண்டு ஒவ்வொரு கர்மத்தையும் சரியான விதிப்படி செய்யக்கூடிய சம்பூர்ண வெற்றி சுரூபமாக. இந்த சமயம் சங்கம் மிக சிரேஷ்ட ஆத்மாக்களாக ஒவ்வொரு சிரேஷ்ட கர்மமும் ஒழுக்கல்பத்திற்காக சட்டமாகி கொண்டிருக்கிறது. எனவே தன்னை சட்டத்தை உருவாக்குவர் என புரிந்து கொண்டு ஒவ்வொரு கர்மமும் செய்யுங்கள். இதன் மூலம் சுதந்திரி தனம் தானாகவே முடிவடைந்துவிடும். சங்கமயத்தில் நாம் சட்டத்தை உருவாக்குவதை பொறுப்பான ஆத்மாக்கள் ஆகும் என்ற இந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு கர்மம் செய்யும்போது அப்போது சரியான விதிப்படி செய்யப்பட்ட கர்மத்திற்கான சம்பூர்ண வெற்றி கிடைக்கும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.